ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி செமி ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் ட்ரெடிஷ்னலான விநாயகருக்கு மிகவும் பிடித்த தேங்காய் பூரண கொழுக்கட்டை, கடலைப்பருப்பு இலை கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் 1 கப் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஊற வச்ச அரிசியை மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு அரிசி ஊற வச்ச 1 கப் தண்ணியில் பாதியை எடுத்துட்டு அரிசியை நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. மீதி இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு நல்லா அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நான்ஸ்டிக் சாஸ்பேனில் 1 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கவும் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது அரைச்ச அரிசி மாவை இதோட மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்கும், கைவிடாமல் கிளறிட்டே இருக்கட்டும். அப்போ தான் மாவு நல்லா வேகும். ஒரு ஸ்டேஜில் மாவு நான்ஸ்டிக் பேன்லேருந்து ஒட்டாமல் வரும். இப்போ மாவை நல்லா திரட்டி எடுத்து ஸ்டவ்லேருந்து எடுத்துருங்க. இதை ஒரு பவுலுக்கு மாற்றி நல்லெண்ணெய் மேலே தடவி ஒரு ஈரமான கிச்சன் டவல் வச்சு மூடி வைங்க. இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அதில் 1 கப் தேங்காய் துருவல் போட்டு லேசாக வறுத்துக்கோங்க. இதில் 1/4 கப் அளவுக்கு வெல்லம் ப்ளஸ் இன்னொரு 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகவும் 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இது இந்த மாதிரி நல்லா கலந்து வர ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இப்படி ஸ்ப்ரெட் பண்ணால் சீக்கிரமாக ஆறிடும். இந்த தேங்காய் பூரணத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க. ரொம்ப அழுத்தி உருட்டிடாதீங்க. இப்படி ரெடியாக வச்சுக்கிட்டா ஸ்டஃப் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். முதல்ல கைகளை நல்லா நல்லெண்ணெய் தடவிக்கோங்க. இப்போது அரிசி மாவு எடுத்து நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்து இந்த மாதிரி நடுவில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சைடில் நல்லா அழுத்தி விட்டுக்கிட்டு சின்ன கண்ணம் மாதிரி செஞ்சுக்கோங்க. இதில் இப்போ பூரணம் வச்சுக்கோங்க. அப்படியே மாவை எல்லா பக்கத்தில் இருந்தும் சேர்த்து லேசாக நடுவில் கோன் மாதிரி செஞ்சால் கொழுக்கட்டை வேக வைக்க ரெடி. இந்த ஒரு பிளேட்டில் வச்சு ஈரமான டவல் வச்சு மூடி வைங்க.
இப்போ ஒரு ஸ்டீமரில் வாழை இலையை வச்சு இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையுமே கொஞ்சம் இடம் விட்டு வைங்க. வாழை இலை இல்லைனா இட்லி வேக வைக்கிற கிளாத் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை 8-10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுங்க. இப்படி தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாமல் க்ளாஸியாக இருக்கணும். தேங்காய் பூரண கொழுக்கட்டை ரெடி. தேங்காய் பூரண கொழுக்கட்டை விநாயகருக்கு படைச்சாச்சு. இப்போ இதை பாதியாக கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பூரணம் நல்லா இழகி செம ஸ்வீட்டான தேங்காய் பூரண கொழுக்கட்டை ரெடி. இப்போது இலை கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு ஒரு கப் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதை ப்ரெஷர் குக்கரில் 3 விசில் வச்சு மலரை வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச தண்ணியை ஸ்ட்ரெயினரில் வடிகட்டிட்டு ஆற வச்சுருங்க. ஒரு பருப்பு எடுத்து விரலால் மசிச்சு பாருங்கள். நல்லா மசிஞ்சால் ஸ்பூனாலேயே நல்லா மேஷ் பண்ணிடலாம், இல்லைன்னா மிக்சியில் அரைச்சிக்கலாம். நல்ல பருப்பை மேஷ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 கப் வெல்லம் போட்டு கரைய விடுங்க. வெல்லம் கரையவும் மேஷ் பண்ண பருப்பு அரை கப் தேங்காய் துருவல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் தண்ணியாக வந்து மறுபடியும் கெட்டியாகும். ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கிளறுங்க. பேனில் ஒட்டாமல் வரவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி பவுலில் மாற்றிடுங்க. கடலைப்பருப்பு பூரணம் ரெடி ஆயிடுச்சு. கொழுக்கட்டை மாவை நல்லா உருட்டிக்கோங்க. இதை ஓரங்களில் இந்த மாதிரி லேசாக அழுத்து விட்டு மெல்லிசாக ஒரு சர்க்கிள் ஷேப்பில் உள்ளங்கையில் தட்டிக்கோங்க. இதுக்கு நடுவில் பூரணம் வச்சு அப்படியே மடித்து ஓரங்களில் இந்த மாதிரி சீல் பண்ணிடுங்க. இலை கொழுக்கட்டை வேக வைக்க ரெடி. இதையும் இந்த மாதிரி ஈரமான கிச்சன் டவல் வச்சு மூடிக்கோங்க. இப்போ ஸ்டீமரில் வாழை இலை வச்சு எல்லா கொழுக்கட்டையும் கொஞ்சம் இடம் விட்டு வைங்க. எட்டுலேருந்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் இலை கொழுக்கட்டை ரெடி. இப்படி தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாமல் க்ளாஸியாக இருக்கணும். இலை கொழுக்கட்டை விநாயகருக்கு படைச்சாச்சு. பாருங்க, எம்மியான இலை கொழுக்கட்டை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செல்வி செம்மி ரெசிபீஸ்க்கு
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் அப்டேட் தெரிஞ்சிக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். ருசியாக சமைக்கலாம், வாழ்க்கையை ரசிக்கலாம். தேங்க்யூ.